ஸ்டூடெண்ட்ஸ் அல்லாஃப்ஏ குட் மார்னிங் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ஹார்மோன்ஸ்லாம் என்ன அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வேன் ஹார்மோன் என்ன ஆக்சிட் ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் டுடே வி சி த டாபிக் வெயிட்ஸ் எக்ஸரிமெண்ட் ஓகேங்களா அதாவது இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஸ் பார்முர்த் வென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன் தி இயர் ஆஃப் நைன்டீன் நாட் த்ரீ டூ நைன்டீன் நைன்ட்டி ஓகேங்களா ஹூ இஸ் ஏ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டச் பயாலஜிஸ்ட் ஓகே டச் நாட்டை சேர்ந்த ஒரு பயாலஜிஸ்ட் இவர் இவர் வந்து எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ டெமான்ஸ்ட்ரேட்டர் த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சிடின் பிளான்ஸ் பிளான்ஸ்லேருந்து தான் ஆக்சிடன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய என்னது ஃபிசியாலஜிகள் எஃபெக்டை பற்றி இவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஹீ டிஎ சீரிஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இன் எவினா கொலியாப்டைல்ஸ் இவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எந்த பிளான்ட்டை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவீனா கொலியாப்டைல்ஸ் அவினாங்கிற பிளான்ட்டோட கொலியாப்டைல்ஸ் மூளை குறுத்து இல்லையா அதை வந்து இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இன்னிக்கு இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரிமெண்ட் ஹி ரிமூவ் த டிப்ஸ் ஆஃப் அவினா கொலியாப்டைல்ஸ் அதான் ஃபர்ஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவினா கொலியாப்டைல்ஸ் உடைய நுனி இருக்கு இல்லையா அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ஓகேங்களா ரிமூவ் பண்ணோன்னே த கட் டிப்ஸ் டிட் நாட் க்ரோ இண்டிகேட்டிங் தட் த டிப்ஸ் ப்ரொடியூஸ்டு சம்திங் எஷென்சியல் ஃபார் க்ரோத் அங்கே எந்த விதமான குரோத்தும் இங்கே ஃபார்ம் ஆகலை சப்போஸ் அதை கட் பண்ணாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே குரோத் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு காரணமான ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா செகண்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கி செகண்ட் எக்ஸிமென்ட் ஹீ பிளேஸ்ட் அகார் பிளாக்ஸ் அண்ட் த ட ட டீ கேபிடேட்டட் கொலியாப்டல் டிப்ஸ் டீ கேபிட்டேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க மாத்துறது ஓகேங்களா அதாவது கொலியாப்டல் டிப்ஸுக்கு மேலே தூக்கி அகார் பிளாக்ஸை வந்து நம்ம வைக்கிறோம் அகார் பிளாக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது பிளான்ட் கல்ச்சர் மீடியம் ஒரு பிளான்ட் வளரணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சுரல் மீடியத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளான்ட் கல்ச்சர் மீடியம் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹார் பிளாக்ஸ் ஓகேங்களா அந்த கொலியாப்டல் டிப்ஸுக்கு மேலே ஹார் பிளாக்ஸை நம்ம வைக்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த கொலியாப்டல் டிப்ஸ் டிட் நாட் ஷோ எனி ரெஸ்பான்ஸ் இங்கே எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இங்கே ஃபார்ம் ஆகலை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஸ்னெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரிமெண்ட் ஹி பிளேஸ்ட் தட்டாச்சு குலியாப்ஜர் டிப்ஸ் ஆன் ஹவர் பிளாக்ஸ் தேர்டு ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அகார் மேலே கொலியாபிட்டல் டிப்ஸை எடுத்து செட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஆஃப்டர் அண்ட் ஹவர் சில மணி நேரம் கழிச்சு ஹி டிஸ்கோர்டடட் த டிப்ஸ் அண்ட் பிளேஸ் இட் திஸ் பிளாக் அண்ட் த டிகேபிட்டேட் கொலியாப்டல் டிப்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அகார் மேலே தான் கொலியாப்டல் டிப்ஸை எடுத்து செட் பண்ணுறோம் சில மணி நேரம் கழித்து அந்த கொலியாபிட்டல் டிப்ஸுக்கு மேலே அகார் பிளாக்ஸை நம்ம வைக்கிறோம் கண்டிப்பாக இங்கே ஒரு குரோத் ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகேங்களா ஹெட் கிரேவ் ஸ்ட்ரைட் ஆஃப் இண்டிகேட்டிங்

அங்கே கண்டிப்பாக என்ன ப்ரஸண்டாக இருக்கணும் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸஸான ஆக்சின் அங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ அது இருக்கிறதுனால தான் அங்கே கண்டிப்பாக அங்கே க்ரோத் ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் இவருடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஃப்ரம் இஸ் எக்ஸ் ரிமைன்ஸ் வென் கன்க்ளூடட் தட் இயர் கெமிக்கல் டிஃப்யூஷிங் ஃப்ரம் த டிப் ஆஃப் கொலியப் டைல்ஸ் ஓ ரெஸ்பான்சிபிள் ஃபார் குரோத் க்ரோத்துக்கு காரணமான ஆக்சின் அங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு ஓகேங்களா அப்படின்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க ஓகேங்களா வாட் இஸ் இந்த மீனிங் ஆஃப் ஆக்சின் ஆக்சினை என்னென்னா டு க்ரோ வளர்ச்சி அப்படின்னு அடுத்தோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் ஆக்சின்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆக்சின்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டூ டூ டைப்ஸ் எங்களால் அதில் ரெண்டு டைப்பான ஆக்சின்ஸ் இருக்குது ஒன்று நேச்சுரல் ஆக்சின் இன்னும் ஒன்று சிந்தட்டிக் ஆக்சின் நேச்சுரல் ஆக்சின் அப்படின்னா இயற்கை ஆக்சின்கள் அப்படின்னு சொல்லுவோம் சிந்தட்டிக் ஆக்சின்கள் அப்படின்னா என்னது செயற்கை ஆக்சின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது என்ன நேச்சுரல் ஆக்சின் சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆக்சின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் நேச்சர் ஓகேங்களா தட் இஸ் நேச்சுரல் ஆக்சின்ஸ் ஆர் இயற்கை ஆக்சின்கள் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் த ஆக்சின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஆர்ட்டிஃபிஷியலி ஓகேங்களா ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சின்ஸை நம்ம சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் ஆர் செயற்கை ஆக்சின்கள் அப்படின்னு சொல்கிறது ஒட் ஆர் த டிஃப்ரன்சஸ் பிட்வீன் நேச்சுரல் ஆக்சென்ட்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ஆக்சிடன்ஸ் இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வேன் நேச்சுரல் ஆக்சிடன்ட்ஸ் இந்த ஆக்சிடன்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த பிளான்ட்ஸ் பிளான்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சென்ட்ஸை நம்ம என்ன சொல்வோம் நேச்சுரல் ஆக்சிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஏ இண்டோல் த்ரீ அஸ்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் ஆக்சென்ட்ஸ் ஓகேங்களா அதாவது ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு ஆக்சைட் தட் ஹாவ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஆக்சின் இஸ் கால்ட் ஆஸ் ஆம் சிந்தட்டிக் ஆக்சிட்ஸ் ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சின்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் டி டூ கம் ஆ ஃபோர் டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிடிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின் ஆக்சினுடைய செயலியல் விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி த ஆக்சின்ஸ் பிரிங் அபவுட் ஏ வெரைட்டி ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான் பாடி பிளான்ல இருக்கக்கூடிய எல்லா டிஃப்ரெண்டான பார்ட்ஸ் எல்லா பிளேசஸுக்கும் என்ன ஆகுது அப்படின்னாக்க ஆக்சின்ஸ் வந்து மூவ் ஆகுது ஓகேங்களா இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த ஆக்சின்ஸ் ப்ரொமோட் த எலான்கேஷன் ஆஃப் ஸ்டேம்ஸ் ஓகேங்களா தண்டு நீண்டு வளர்வதற்கு யூசபிளாக இருக்குது அதே சமயத்தில் கொலியாப்டைல்ஸ் கொலியாப்டைல்ஸ் அப்படின்னா முளை கொடுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய வளர்ச்சிக்கும் இது காரணமாக இருக்குது ஓகே செகண்ட் ஒன் ஆக்சின்ஸ் இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன் அட் லோ கான்சன்ட்ரேஷன் குறைவான செறிவில் ரூட் ஃபார்ம் ஆகிறத இன்டியூஸ் பண்ணுது அதாவது ஸ்டிமுலேட் பண்ணுது அண்ட் இன்கிபேட் அட் அட் ஹையர் கான்சன்ட்ரேஷன் அதாவது அதிகமான செறிவில் ரூட்டு ஃபார்ம் ஆகிறத இங்கே தடுக்குது இன்கிபீட் அப்படின்னா தடுத்தல் அப்படின்னு நடத்தும் ஓகேங்களா தேர்ட் வேன் இந்த ஆக்சிடன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஏபிக்கல் பேட்ஸ் அதாவது ஏபிக்கல் பட்ஸ் அப்படின்னா நுனி முட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த நுனி முட்டோட வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணோம் அதே சமயத்தில் எதை சப்ரஸ் பண்ணும் அப்படின்னா குரோத் ஆஃப் லேட்ரல் பேட்ஸ் அதாவது பக்க முட்டுகளோட வளர்ச்சியை என்ன பண்ணுது சப்ரஸ் பண்ணுது ஓகேங்களா அதான் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா திஸ் இஸ் அஸ் ஏபிக்கல் டோமினன்ஸ் நுனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஃபோர்த் வென் த சீன்லஸ் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஓகேங்களா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்த்தினோ கார்பி அப்படின்னு சொல்லுவோம் ஆர் விதையிலா கனிகள் அப்படின்னு சொல்லுது வாட் இஸ் பார்த்தினோ கார்பி கனிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஓகேங்களா ஃப்ரூட்ஸ் டெவலப் ஆகும் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் கருதல் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்காமல் எங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து டிவெலப் ஆகும் ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்த்துனோ கார்பி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மெலன் கிரேப்ஸ் லைம் இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஃபிஃப்த்து வென் இந்த ஆக்சிடன்ஸ் ப்ரிவெண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிசன் லேயர் ஆக்சிசன் அப்படின்னா உதிர்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது உதிர்தல் அடுக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டு யூனோ பாருங்கள் ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் இண்டோல் த்ரீ அஸ்டோ நைட்ரிக் இது ரெண்டுமே நேச்சுரல் ஆக்சின்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இண்டோல் த்ரீ பியூட்டிக் ஆசிட் இண்டோல் த்ரீ ப்ரொபியானிக் ஆசிட் ஆல்ஃபா நேத்தலின் அஸ்டிக் ஆசிட் டூ கமா ஃபோர் ஃபைவ் டி டூ கம்மா ஃபோர் கமா ஃபைவ் ட்ரை குளோரோ ஃபீனாக்சி அஸ்டிக் ஆசிட் ஆர் சம் ஆஃப் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் ரெண்டுமே என்ன அப்படின்னா நேச்சுரல் ஆக்சன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் அதே மாதிரி சிந்தட்டிக் ஆக்சன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சைட்டோகினையும் ஜிப்ளினையும் பற்றி பார்க்கலாம்